அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்ட் அடித்தோம். பெயிண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வால் டெக்கர் அண்ட் தென் பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஐஒய் ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து அங்கே இங்கேன்னு ஷூட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இது வருது பாருங்கள் ஐடி, இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. இது மூலிமா என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் பிளான்ட்டெல்லாம் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வாலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பிளான்ட் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு உடன் இது வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இது ஹோல்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த 4 ஹோல்ஸ் போட்டுட்டதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் டெக்கரேட் பண்ணுறது, மேக்ஓவர் பண்ணுறது, டிஐஒய் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு ஃபுல்லாக வந்து நான் ரேண்டமாக அங்கே இங்கேன்னு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணி முடித்தோன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து இந்த வால் ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு, ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே நல்லாவே காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டேப்லாம் ரிமூவ் பண்ணவுடனே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டெல்லாம் கிடையாது, சும்மா அங்கே எங்கேன்னு டச்சப் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஸோ அல்ஹம்துலில்லா நல்லபடியாக வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ ஃபைனலாக லுக் இப்படி தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே இங்கே கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் அப்படி இப்படின்னு வெளியெல்லாம் வந்திருந்தது, நான் கிட்டே கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. எஃபர்ட் போட்டு பண்ணதுக்கு அல்ஹம்துலில்லா அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து இப்போது வந்து நான் ஈதுக்கெல்லாம் அப்புறம் தான் போயிட்டு நான் வந்து நர்சரிக்கு போயிட்டு கொஞ்சம் பிளான்ட்லாம் வாங்கலாம், டெரஸில் வந்து கிச்சன் கார்டன் போடணும் அப்படிலாம் ஐடியாஸ் இருக்குது இன்ஷால்லாம். ஸோ அப்படி நான் பிளான்ட்லாம் வாங்கி ஹேங் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அதையும் நான் வந்து வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து வரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பியூஸ் போன பல்ப்ஸ் வந்து நிறையா இருந்தது வீட்டில். ஸோ அதை வந்து நான் தூக்கி போடாமல் வச்சுட்டே இருந்தேன். ஸோ என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா பாட்டில்ஸ், இந்த மாதிரி பல்பு, நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து தூக்கி போடாமல் வச்சுருப்பேன். கார்ட்போர்ட்ஸு இதெல்லாம் நிறைய நான் தூக்கியே போட மாட்டேன், அதுவே வந்து என்னோடய பரணையில் நிறையா இருக்கும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பல்ப்ஸ்லாம் தூக்கி போடாமல் இதுக்காவது நான் கிராஃப்ட் பண்ணுவேன்னு எடுத்து வைப்பேன். ஸோ அப்படி எடுத்து வச்ச பல்ப் தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரிங் மாதிரி காட்டியிருப்பேன், அது என்னென்னா வால் கிளாக்கு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த டேப் தான் நான் வந்து இந்த வாலில் ஒட்டி நான் பெயிண்ட் பண்ணது, இதுதான் ஏஷியன் பெயிண்ட்டு ப்ராண்டில் வர்றது. ஸோ அதை வச்சு ஒரு ஹேங்கிங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ நிறையா ஐடியாஸ் வந்து பிரிண்டர்ஸில் இந்த மாதிரிலாம் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணேன், பட் எனக்கு என்னமோ பிரைட்டாக இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் வந்து பெயிண்ட் எல்லாம் மீதி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் இருக்க ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட்டு தான் வந்து ஃபைனலாக இந்த பல்புக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணேன்.
ஸோ ஒரு ரெண்டு மூணு அட்டம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் இருந்தது. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு டிஐஓயும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டினேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ அதனால் நான் காட்டலை. அந்த ரிங் ஃபுல்லாகவே நான் வந்து ரோப் வந்து சுற்றியாச்சு. சுற்றிட்டு பல்ப் ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ரெண்டு பல்ப் வந்து பிளாக் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் க்ரீன் கலர், நல்லா அந்த ஒரு மாதிரியான பளிச்சின்னு அந்த பச்சைக்கிளி க்ரீன் கலரில் அடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நௌரினோட டாய்ஸ் வந்த ஒரு பாக்ஸ் இது ரெண்டுமே. ஸோ இதை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே அந்த டேப் வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இந்த பெயிண்டிங் தான், இந்த பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெட்டாலிக் கலர்ஸில் இருக்கும். இது வந்து காப்பர், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி கலர்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து ப்ரஷ் வச்சுட்டு அங்கங்கே அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச்சோ இல்லை நான் வந்து இந்த ரோப் சுற்றினேன் இல்லையா, அந்த பல்ப் ஆர்ட்டுக்கு பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ரோப்பில் வந்து கட் பண்ணி போட்ட பீசஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அங்கங்கே அங்கங்கே பி டச் பண்ண உடனே அது ஒரு டிசைனாக மாறிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் டெக்கரும் நான் பண்ணினேன். ரெண்டு கார்ட்போர்டுக்கும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நான். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து டேப் ஒட்டிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா பக்கத்தில் பக்கத்தில் வாலில் மாட்டும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் தென் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சில்வர் கலர் வந்து பெயிண்ட் பண்ணேன். பட் அது அந்த பின்னாடி வந்து நம்ம கொடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில், அதனால் அந்த சில்வர் கலர் வந்து பிரைட்டாகவே தெரியல. இப்போ பிளாக்கில் நம்ம சில்வர் கொடுத்தோம்னா நமக்கு பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கூட கொஞ்சம் கோல்டன் கலரையும் அங்கங்கே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் அதை ஸ்பான்ச் வச்சு புஷ் பண்ணிட்டேன். அது வந்து கோல்டன் கலர் மாதிரி இருந்தது. ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு, ஒரு ஒன் நைட் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேப் நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பிளாக் கொடுத்தா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வாலில் வந்து மாட்டும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரெஸ் வர்ற அட்டை பாக்ஸு, அதுக்கப்புறம் நிறையா டாய்ஸ்லாம் வரும், அது கொஞ்சம் நல்லா ஸ்டர்டியாக இருக்கும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக வந்து வால் டெக்கர் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஒரு பெயிண்டிங்கும் நீங்கள் வந்து ஹோம் சென்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷாப்லேயோ நீங்கள் நம்ம போய் பார்க்கும்போது 500, 600, 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பராக டிஐஒய் பெயிண்டிங் பண்ணி நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த டிக்காக பண்ண மாட்டோம் ஸ்டிக்ஸ். ஸோ அந்த பேம்போ ஸ்டிக்ஸும் அண்ட் தென் சிடி வச்சு அழகாக ஒரு பீஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இது வந்து நீங்கள் சென்டரில் வால் கிளாக் வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டேன், இது நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அதாவது லென்த் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கில் பேம்போ ஸ்டிக்கில் மட்டும் நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன், எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதில் வந்து நேம் எழுதி நம்ம வந்து பாட்டில்ஸ்லலாம் ஒட்ட மாட்டோம், ஸோ அதுக்காக வாங்கினேன் அந்த ஸ்டிக்கர். ஸோ அது இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் ஆர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் அட்டை வரும் இல்லையா, ஸோ அது ஸோ அதையுமே தூக்கப்படாமல் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஷீ செல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து க்ளூகன் வச்சு நான் ஒட்டிட்டு ஃபுல்லாக வந்து சென்டரில் வால் கிளாக்கோட சென்டரில் வந்து நான் டேப் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் மேபி கேமராவில்.
ஸோ டேப் போட்டுட்டு நான் ஃபுல்லாக கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த டேப் நான் ரிமூவ் பண்ணவொடனே இப்படி தான் இருக்குது. இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வாலில் மாட்டினேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த கேலண்டர் அட்டை பின்னாடி வந்து வால் கிளாக்குக்காக நான் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதை நல்லா நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு வால் ஆர்ட் தான். ஸோ சாரி, இது நான் ரொம்ப நாளாக வீடியோ அதாவது 10 நாள் கிட்ட நான் ஒரு நாள் ஒரு ஆர்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் வந்து ப்ராப்பராக நல்ல வீடியோ வந்து அப்படி எடுக்கவே முடியல. ஃபைனலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் வால்க்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கோல்டன் கலரில் ஃபுல்லாக வந்து பிளேட் ஆர்ட் மாதிரி இப்போது ரீசண்டாக வந்து நல்லா ட்ரெண்டியாக போய்கிட்டிருக்கு. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக நான் ஒட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 4 நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணும்போது ஃப்ளார் ஷேப் நமக்கு கிடைக்கும், ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் ஃபுல்லாக நான் அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு ஃப்ளார், பெரிய ஃப்ளார் மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் இப்போ ஒட்ட ஒட்ட உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக அது வந்து சின்னதாக ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மேலே நம்ம கர்வாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பீஸ் எல்லாம் கூட நான் சென்டரில் வச்சு நான் வந்து க்ளூகன் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நமக்கு வந்து கோல்டன் கலரில் ஃப்ளார் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டினேன் இல்லையா, அந்த பிளேட்லேயும் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மீதி ஒரு 2-3 இது பண்ணினேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே டெக்கரேஷனுக்காக வாங்க மாட்டோம். ஸோ அந்த ஃப்ளார் நான் ரெடிமேடாக கடையில் வாங்கியிருந்தேன் எல்லோ கலரில். அதில் வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி நான் வந்து வாலில் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிவிங் ரூம். நான் ஹோம் டூர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ இதுதான் லிவிங் ரூம். லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாக் நான் பண்ண கிளாக் மாட்டியிருக்கேன். அண்ட் தென் இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் டூர், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருந்திருக்கோம். ஸோ இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் இப்போது இந்த ஸ்விட்ச் போர்ட் கிட்டே வந்து ஒட்டியிருக்கேன். இப்படி தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ரூம். ரூமோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ பிங்க் வித் மெரூன் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இந்த சைடில் இருக்க பிளாக் வித் சில்வர் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது இல்லையா, ஸோ அதுவுமே நான் பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த பல்ப் ஹேங்கிங், அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அது ரொம்ப சிம்பிள். அதிகமாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு ட்ராயிங் வரலைன்னா கூட இந்த ஆர்ட் சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நான் வந்துட்டு அந்த பிளேட்லாம் வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் பேஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மேக்கோவர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எந்துவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படி இல்லைனா வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.